ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில பார்த்ததுமே எல்லாருமே வேர்ல்டு கப் வந்துட்டா போதுமே, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கிளம்பி வந்துடுவாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் ஃபுல்லாக இந்த நியூஸை படித்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்னது நடக்குதோ இல்லையோ, பட் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஃபுட்பால், டென்னிஸ்னு இவர் கணிச்சு சொன்ன நிறையா விஷயம் அப்படியே நடந்திருக்கு. சரி வாங்க, அப்படி என்னெல்லாம் இவர் சொன்னது கடந்த காலத்தில் பழிச்சிருக்கு, இப்போ இவர் இந்த வேர்ல்டு கப் ரிலேட்டடாக என்ன கணிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவரோட பிரபலமான ஜோசியரோட பேர் பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்டோன் லோபோ. இவர் ஆல்ரெடி 2011, 2015 அப்புறம் 2019 கிரிக்கெட் வேர்ல்டு கப் வின்னர்ஸை கரெக்டாக கணிச்சு அது அப்படியே நடந்திருக்கு. அதே போல் டென்னிஸில் 1986 பிறந்த ரஃபேல் நடால் அதிக கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் அடிப்பார் அப்படின்னு கணிச்சிருக்காரு, அதுவும் நடந்திருக்கு. அதோட விடாமல் 1987 பிறந்த ஒருத்தர் வந்து 1986 பிறந்தவரோட சாதனையை முறியடிப்பார் அப்படின்னு கணிச்சிருக்காருங்க. அவர் சொன்ன மாதிரியே 1987 பிறந்த நோவாக் ஜோகோவிக் வந்து பிற்காலத்தில் நடாலோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே முறியடிச்சார் அப்படின்னு சொல்லலாம். டென்னிஸ் பத்தாதுன்னு 2018 ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் 1986 பிறந்தவர் கேப்டன் ஒருத்தர் டைட்டில் அடிப்பார் அப்படின்னு கணிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே 1986 பிறந்த ஃப்ரான்ஸை சேர்ந்த ஹுகோ லோரிஸ் அப்படிங்கிறவர் ஃப்ரான்ஸுக்காக உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2022 வேர்ல்டு கப்லையுமே இவரோட கணிப்பு வந்து மேயாயிருக்குங்க. 1986 பிறந்த ஒரு கேப்டன் வந்து டைட்டில் அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே 1987 பிறந்த லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கிறவர் அர்ஜென்டினாக்காக வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கடைசி வேர்ல்டு கப்பான 2019 வேர்ல்டு கப்பில், கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் 1986 பிறந்த கேப்டன் ஒருத்தர் தான் கப் அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுவும் நடந்திருக்கு. ஆமாங்க, இங்கிலாந்து கேப்டனான இயான் மார்கன் 1986 பிறந்தவர். அவர் தன்னோட வேர்ல்டு கப்பை இங்கிலாந்துக்கான முதல் 50வது வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தாரு. இப்போ இந்த 2023 வேர்ல்டு கப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 1987 பிறந்த ஒரு கேப்டன் தான் கப் அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த வேர்ல்டு கப்பில் விளையாடுற 10 டீம்ஸில் மொத்தம் 2 கேப்டன்ஸ் வந்து 1987 பிறந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சேர்ந்த சகிபல் ஹஷான், அதுக்கப்புறம் நாம் இந்தியாவை சேர்ந்த ரோஹித் சர்மா. இதில் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா டீம் நல்ல டீம் தான், ஆனால் இத்தனை நல்ல டீம்ஸை எகேன்ஸ்டாக விளையாண்டு செமிஃபைனல்ஸ் போயிட்டு ஃபைனல்ஸ் போய் கப்படிக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிளான விஷயம் தான். ஸோ அடுத்த ஒரே ஒரு ஆப்ஷன் இந்தியா தான். ஸோ இந்தியா இந்த முறை கப்படிச்சு இவரோட கணிப்பு பழிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவர் கணிக்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1986 87 பிறந்தவங்க அப்படிங்கிறது இருக்கிற ஒரு நியூஸ் தான் வந்து ஒரு கோயின்சிடன்ஸாக இருந்துகிட்ருக்குது. இது எப்படியோ இனி நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் வரையில் இந்த 1986 87 பிறந்தவங்க விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே விளையாண்டாலுமே அவங்க கேப்டனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா 2077 வரும்போது இவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 40 அல்லது 41 டச் ஆயிரும். ஸோ இந்த 1986 87 கணிப்பு இந்த ஒரு டைமு அது மிஸ் ஆகாமல் கணிச்சு நடந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா இந்தியா உலகக்கோப்பையை ஜெயிச்சிரும். அதே மாதிரி நான் ஒரு சின்ன விஷயம் கணிக்கலான்ட்டு இருக்கேங்க, இந்த நீங்கள் சாந்தஸ்டாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலும் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு பச்சு சொல்லுது. ஒரு சப்ஸ்கிரைபர் பிடிக்கிறதுக்கு என்னென்ன விட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோவை கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.